பிரையன் லாராவின் சாதனையை தகர்த்து சற்று முன் வரலாறு படைத்தார் அஸ்வின். வியந்து போன கிரிக்கெட் உலகம். பாராட்டு மலையில் நனையும் தமிழக வீரர் அஸ்வின். அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் தற்போது நடந்து வருகிறது. இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் சமீபத்தில்தான் முதல் போட்டி நடந்து முடிந்தது. இந்த முதல் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக அமைந்தது நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினின் பங்களிப்பு தாங்க. முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் அசத்திய அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சில் மிரட்டியிருந்தார். மேலும் இந்த முதல் டெஸ்டில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த முதல் டெஸ்டில் அஸ்வின் மட்டும் இல்லை என்றால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவிற்கு இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் பெரிதும் தடுமாறிய போது தனி ஆளாக இந்திய அணியை பேட்டிங்கில் தாங்கி பிடித்தார் அஸ்வின். இரண்டாவது இன்னிங்ஸில் பந்துவீச்சிலும் இந்திய அணியை மீட்டுக் கொடுத்தார் அஸ்வின். ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களான சாஹிப் அல்கசன் மற்றும் நஜ்முல் சாண்டோ என்ற பேட்ஸ்மேன்கள் ஒரு கட்டத்தில் வலுவான பார்ட்னர்ஷிப்பை அமைக்க அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் இந்திய பவுலர்கள் அனைவரும் திணறி வந்தனர். அப்போது ஆபத் பாண்டவனாக வந்த நம்ம அஸ்வினோ இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைத்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டுமே மொத்தமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்திருந்தார் அஸ்வின். இந்த நிலையில்தான் தற்போது பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் நம்ம அஸ்வின் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிரட்டலான சாதனையை செய்திருக்கிறார். ஆமாங்க, இந்த இரண்டாவது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது 5வது வரிசையில் களமிறங்கிய நம்ம அஸ்வினோ முதல் டெஸ்டை போலவே இந்த இரண்டாவது டெஸ்டிலும் அதிரடியில் மிரட்டியிருந்தார். முதல் டெஸ்டிலாவது இவர் 113 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆனால் இரண்டாவது டெஸ்டிலோ இந்த மனுஷனை தடுத்து நிறுத்த பங்களாதேஷ் அணியில் யாருமே இல்லைங்க. இவர் களமிறங்கிய முதலே 6-4 அடித்து அது மட்டும் இல்லாமல் பெரிய சாட்டுகளுக்கு மட்டுமே முயற்சி செய்து அதிரடியை மட்டுமே கையில் எடுத்திருந்தார் அஸ்வின். அதுவும் ஒரு கட்டத்தில் யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த ஒரு முக்கியமான சாதனையையும் நிகழ்த்தியிருந்தார் அஸ்வின். அதாவது 227 பந்துகளை எதிர்கொண்ட இவர் மொத்தமாக 401 ரன்களை எடுத்திருந்தார். இதனால் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரோ 623 ரன்கள் வரை சென்றுவிட்டது. அப்போது இந்திய அணியும் டிக்ளேர் செய்வதாக அறிவித்துவிட்டது. இவரை விட்டிருந்தால் 400 ரன்கள் என்ன, 4000 ரன்களை கூட அடித்திருப்பார். அந்தளவுக்கு சும்மா வெறித்தனமான ஃபார்மில் இருந்தாப்புலங்க நம்ம அஸ்வின். ஆக மொத்தம் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பிரெயின் லாரா எடுத்த 400 ரன்கள் என்பதே ஒரு தனிநபர் அடித்த அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. இப்போது அதையும் தாண்டி 401 ரன்களை எடுத்து கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கிவிட்டார் அஸ்வின். ஏது இவர் போகிற போக்க பார்த்தா பந்து வீச்சை விட்டுட்டு இனிமே முழு நேர பேட்ஸ்மேனாகவே உருவெடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது.